السلام عليكم ورحمة الله وبركاته. ويلكم باك تو اور சேனல். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்துரும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மற்ற நல்லடியார்களும் இந்த விஷயத்தை கொண்டு பயன்பெற்றால் உங்களுக்கும் அந்த எத்தி வைத்த நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுல் பயானையும் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? நானும் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்காக நானும் அதிகமாக துஆ செய்கிறேன். எனக்காக நீங்களும் அதிகமாக துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துஆவில் என்னை சேர்க்க மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரக்கத் மிகுந்த கண்ணியமான இந்த ஷாபான் மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா. அதுக்கு முத முதலாக அல்லாஹாலாவுக்கு சுக்ரு செய்யுங்க. அதிகமாக அல்லாஹுக்கு சுக்ரு செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்திருக்கான் இல்லையா. அதனால் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க. ஃபஸ்ட்டு முத விஷயம். இரண்டாவது விஷயம், நம்ம இந்த ஷாபான் மாதத்தை நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காண்டி தான் இந்த பதிவு. இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த ஷாபான் மாதத்தை நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது என்னுடைய மாதம்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஷாபான் மாதம் ரொம்ப பரக்கத் வாய்ந்ததாக இருக்குது, கண்ணியம் மிகுந்ததாக இருக்குது. எதனால் இந்த மாதத்தை என்னுடைய மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரா அஹ்ஸால 56வது வசனமாக அல்லாஹாலா குறிப்பிடுறான். அதாவது இந்த ஆயத்து எப்போ இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதத்தில் தான் இந்த ஆயத்து, இந்த குர்ஆன் வசனம் வந்து இறக்கப்பட்டது. அப்படி என்ன அந்த குர்ஆன் வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலாவே சொல்கிறான், நான் வந்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத் சொல்கிறேன், மலக்குமார்களும் சொல்கிறாங்க சலவாத்து, முஹ்மீன்களே நீங்களும் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத் சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹாலா எப்போ இறக்கி வைக்கிறான் அப்படின்னா, ஷாபான் மாதத்தில் இந்த ஆயத்து வந்து, இந்த குர்ஆன் வசனம் வந்து இறக்கி வைக்கப்படுது. மாஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹாலாவும் செய்கிறான், மலக்குமார்களும் இந்த அமலை செய்கிறாங்க, முஹ்மீன்களே நீங்களும் செய்யுங்க அல்லாஹாலா சொல்லியிருக்கான். அப்போது இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம அதிகமாக செலவாத் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். செலவாத் அதிகமாக நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே செய்யணும், அவங்க மேலே அதிகமாக சொல்லணும். உங்களுக்கு எந்த செலவாத் என்ன ஓதுறதுன்னு தெரியாட்டி கூட, சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஷாபான் மாதத்துடைய பரக்கத்தால் உங்களுக்கு அதிகமாக நினைத்த காரியங்கள் நடக்கும், நன்மைகள் அதிகரிக்கப்படும், உங்களுடைய நன்மைகள் உயர்த்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இது ஒரு அமலாக வச்சுக்கோங்க. இரண்டாவது அமல், அதாவது சூரத்து துஹானில் வந்து 8 ஆயத்து, மொதல் 8 ஆயத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. ஒரு நாளைக்கு 15 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷாபான் மொதல் 15 நாள் யார் வந்து இது சூரத்து துஹானுடைய 8 ஆயத்தை டெய்லி 15 தடவை ஓதுறாங்களோ, அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது, அவங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படுது இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தை அதிகமாக ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய கண்ணியங்கள், நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை பற்றின விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது புகாரி ஹதீஸ் நூலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐஷா ரலியல்லாஹுங்க அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது நாங்கள்லாம் வந்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு எப்படி தான் நோற்கிறாங்களோ, நோன்பை விடமாட்டாங்களா அப்படின்னு நினப்போம்.
அப்படி வந்து நப்சனோட செல்லம் அவங்க இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. ரமலானை தவிர முழு நோன்பு ரமலானுக்கு அப்புறம் அதிகம் நோன்பு வச்சது எந்த மாதம் நப்சனோட செல்லம் அவங்க வச்சாங்கன்னா ஷாபான் மாதத்தில் தான் நப்சனோட செல்லம் அவங்க வந்து ரமலானை விட்டுட்டு ரமலானை தவிர, அதாவது ரமலானில் ஃபுல் நோன்பு வைப்போம், ஆனால் அதுக்கு அடுத்த அந்தஸ்தில் நப்சனோட செல்லம் அவங்க அதிக நோன்பு வச்ச ஒரு மாதம் அப்படின்னா ஷாபான் மாதம் தான் யார் சொல்கிறா? ஐஷா ரலியல்லாஹுன்ஹா அவங்க சொல்கிறாங்க. குறைவான நாட்களை தவிர பெரும்பான்மையான நாட்கள் அதிகம் நோன்பு வைப்பாங்க. எந்த மாதத்தில்? ஷாபான் மாதத்தில் தான் நப்சனோட செல்லம் அவங்க அதிகமாக நோன்பு வைப்பாங்கன்னு அன்னை ஆயிஷா நாயகி அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து இமாம் புகாரி முஸ்லீம் நூலில் வந்து பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இப்னு மாஜா நூல்லையும் சரி, நசைய அஹமது நூலில் ஹதீஸ்லேயும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் உசாமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ராஜப் ரமலான் இந்த ரெண்டு மாதத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஷாபானில் மனிதர்கள் வந்து பொடுபோக்காக இருக்காங்க, ஆனால் இந்த மாதத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நப்சனோட செல்லம் அவங்க என்ன விரும்புனாங்கன்னா, நான் வந்து நோம்பாளியாக இருக்கும் சமயத்தில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுறத நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு நப்சனோட செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ், அதாவது அமல்கள் வந்து அதிகமாக உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஹதீஸில். அதாவது காலை மாலை ரெண்டு முறையும் வந்து அமல்கள் உயர்த்தப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது 70,000 மலக்குகள் வந்து காலை வரைக்கும் வந்து நம்மளுடைய அமல்களை பதிவு செய்வாங்க. அப்புறம் அவங்க திருப்பி வானத்துக்கு அனுப்பப்பட்டு திருப்பி வேறு மலக்குமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மாலையில் செய்யக்கூடிய அமல்களை பதிவு செய்வாங்க. இப்படி வந்து ஒரு ஹதீஸில் வருது. அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குகள் போய் சாட்சி சொல்லுவாங்க, இந்த அடியார் தொழுதுருக்காங்க, இந்த அடியார் உங்களை வணங்கினாங்க, உன்னை வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கான், இருந்தாலும் இந்த அடியார்கள் வந்து உனக்கு தொழுபவர்களாகவும் அஞ்சுபவர்களாகவும் இருந்தாங்கன்னு நம்ம மலக்குமார்கள் சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுபஹான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது நாளை மறுமையில் நீங்கள் இந்த விஷயத்துக்கு அவங்க என்னென்னலாம் கேட்டாங்கங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானாம். அப்போது அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லாமே தெரியும், நம்ம செய்கிறது வணங்க புரிகிறது எல்லாமே தெரியும், அவனை வணக்கம் புரிகிறது எல்லாம் தெரிஞ்சும் கூட மலக்குகளை சாட்சியாக வச்சு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை அளிக்க விரும்புகிறானா, அது இந்த மாதத்தில் தான். அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சுபஹானஹு தஆலா, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான். அதனால் இந்த ஷாபான் மாதத்தை அதிகமாக நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா விடத்தில் இந்த அமல்களை செஞ்சு அதிகமாக வந்து இன்ஷா அல்லாஹ் பயனடையணும். நம்ம மட்டும் பயனடையாமல் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க. அவங்களும் இந்த அமலை செஞ்சால் அந்த நன்மையை எத்தி வச்ச நன்மையில் பாதி உங்களுக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுது, ரஜப் ஷாபான் ரமலான் இந்த மூன்றையும் பற்றி நப்சனோட செல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜப் வந்து ஷஹருல்லா, ஷாபான் ஷஹ்ரி, ரமலான் ஷஹரு உம்மத்தி. அதாவது ரஜப் வந்து அல்லாஹுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம், ரமலான் இது வந்து உம்மத்துகளுடைய மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரஜப்பில் விதை விதைச்சி, ஷாபானில் விவசாயம் செஞ்சு, ரமலானில் அறுவடை செஞ்சு அனைத்து மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதிகமாக வந்து இந்த மூன்று மாதத்தையும் நம்ம வந்து கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதிகமாக வந்து இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பயன்களை புரிஞ்சு மகத்துவங்கள் சிறப்புகள் எல்லாத்தையும் புரிஞ்சு நம்ம அமல்களை கூட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதத்தில் அதிகமாக அமல் செய்யுங்க. நான் சொன்ன அந்த சலவாத்தும் அந்த ஆயத்தும் சூரத்து துஹானில் 8 ஆயத்தை சொன்னேன் இல்லையா, இந்த அமல்களை அதிகமாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். மக்காவில் வந்து காபா வந்து இருந்துச்சு, ஆனால் பைத்துல் முக்கத்தசத்தை வச்சு தான் வந்து ஹிப்லாவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டி கொடுத்ததுனால நம்ம நப்சனோட அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதாங்க. ஆனால் காபத்துல்லாவை கிப்லாவாக்குன அந்த மாற்றப்படக்கூடிய அந்த மாற்றமாக்கின ஒரு மாதம்னா ஷாபான் மாதம் தான். அல்லாஹ் தஆலா வந்து பைத்துல் முக்கத்தசை தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி கொடுத்தாங்க, இந்த திசையில் கிப்லாவை முன்னோக்கி தொழுவுங்க. நம்ம நப்சனோட அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு
அது கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கையிலேயே நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு காபத்துல்லாவை கிப்லாவாக நினச்சி நம்ம தொழுதோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த நீண்ட நாள் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நீண்ட நாள் ஆசையை அல்லாஹத்தாலா நிறைவேற்றி கொடுத்தான். எந்த மாதத்தில் அப்படின்னா ஷாபான் மாதத்தில் தான் அல்லாஹத்தாலா வந்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உம்மத்துகள் அனைவருக்கும் எப்படி கொடுத்தான்னா காபத்துல்லாவை புனித காபாவை கிப்லா திசையாக மாற்றப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னா நம்ம ஷாபான் மாதம் தான். இப்படிப்பட்ட ஷாபான் மாதத்தில் நம்ம இருக்கோம். அதிகமான கண்ணியம் நிறைந்த ஒரு மாதத்தில் இருக்கிறனால அதிகமாக வந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருங்க. திங்கள் வியாழன் இந்த ரெண்டு நாளுமே வந்து அதிகமாக நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தினால் அதிகமாக உங்களுக்கு வந்து தேவைகள் ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாலையினை சேர்க்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு அமலையும் வந்து தொடர்ந்து செய்யுங்க. 15 நாள் இந்த ஷாபான் மாதம் முழுக்க செய்கிறா இருந்தாலும் செய்யுங்க. ஷாபான் 15 நாள் செய்கிறது ரொம்ப ஒரு இது. அதனால் இந்த 15 நாட்கள் வந்து இந்த ரெண்டு அமல் தான், இந்த ரெண்டு அமல் ஈஸியான அமல் இன்ஷால்லாஹ் செய்யுங்க. அதிகமாக உங்களால் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக இன்ஷால்லாஹ் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருங்க. அந்த திங்கள் வியாழன் இந்த இரண்டு நாளுமே வந்து சிறந்த நாள், நோன்பு வைப்பதற்குரிய ஒரு சிறந்த நாள் வந்து திங்கள் வியாழன். அதனால் இந்த இரண்டு நாட்களை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. நோன்பு வைக்க முடியாதவங்க இன்ஷா அல்லாஹ் அமல்களை தொடருங்க. அல்லாஹ்தாலா அதிகமான கூலிகளை நமக்கு நற்கூலிகளை வழங்குவானாக. ஆமீன். அதிகமான நல் அமல்கள் நமக்கு அல்லாஹ்தாலா உயர்த்து தருவானாக. இந்த மாதத்தில் இவ்வளவு ஹதீஸ்கள் நம்ம கேட்டிருக்கோம், அந்த ஹதீஸ்கள் உண்மையானது, உங்களுக்கு ஆதாரபூர்வமாக காட்டப்பட்டிருக்கு. அதனால் அல்லாஹ்தாலா அமல்களை உயர்த்தக்கூடிய இந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகமான அமல்கள் செய்து இரட்டிப்பு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக இருக்க அல்லாஹ்தாலா கிருபை செய்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.